வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ மாம்பழ பாயசம் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். இது வந்து இடியாப்பத்துக்கு கூட எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். நமக்கு மாம்பழம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கும் போது அப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம விருப்பம் தான். இப்போ நம்ம செய்ய குக்கரில் நம்ம 100 கிராம் ஜவ்வரிசி போட்டிருக்கோம். இதை க்ளீன் பண்ணி 1/2 லிட்டர் தண்ணி விட்டு நம்ம 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க. அதில் 1 தேங்காய்ப்பூ வந்து சின்ன தேங்காய் தான் துருவி எடுத்துருக்கேன். பெரிய தேங்காய்னா 1 எடுத்துக்கலாம். இப்போ கெட்டியாக வந்து அடித்து எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கிளிமுக்கு மாம்பழம் நல்ல இனிப்பாக இருக்கும். இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கோம். அதில் 1 தேங்காய்ப்பால் வந்து நான் ரொம்ப கெட்டியாக எடுத்திருக்கேன். மாட்டு சக்கரை வந்து இதில் சேர்த்துருக்கேன். அரை கப் வந்து சுகரும் சேர்த்துக்கிட்டேன். அப்போ மாம்பழம் வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துறேன். ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா கொஞ்சமாக சேமியா போட்டுக்கலாம். என்ன ஸ்பூன் ஃப்ரீ போல சேமியாவுக்கு நானும் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். நல்லா வறுத்துக்கிடுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஜவ்வரிசி வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்ல விட்டுருவோம். சேமியா வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருவோம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துடலாம். தேங்காய் பால் இருக்குது, அதில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுருவோம். அரிசி மாவு வந்து கரண்டு போயிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் விட்டு கொடுத்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிடும். இப்போ கொஞ்சம் பாதாம் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடுங்க. அப்போ நம்ம குடிக்கும்போது அங்கங்கே கடிபடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். திரி வேணும்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி நெய் விட்டு ஃப்ரை பண்ணி இதில் விட்டுருங்க. நான் அதை விடல, பாதாம் வந்து போட்டிருக்கனால போடையில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் குடி வித்து பிரிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.